அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, அன்பானவர்களே, விநாயகர் பூஜை, எட்டாம் நாள் பூஜை, விசேஷ பூஜை எவ்வாறு செய்வது அப்படிங்கிறது இந்த ஆடியோ. ஒரு சின்ன அறிவிப்புங்க, நம்ம சேனல்ல கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களாக விநாயகர் பூஜை தவிர வேற எந்த ஆன்மீக தகவலும் கொடுக்காம இருக்கேன். காரணம் வந்து கொஞ்சம் வேலை போல அதிகம், கணாஷ்டகிரிக்கு பூஜைகள் போயிட்டு இருக்கு அந்த புத்தகத்துக்காக. அதனால் வேற எந்த ஆன்மீக தகவலும் கொடுக்க முடியல, வீடியோஸ் அதாவது பூஜை ரூம் வீடியோஸும் போட முடியல. அதனால் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க. இந்த கலச பூஜை முடிந்த உடன் நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபர் புரிஞ்சுக்கணும், எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம். விரைவில் அந்த கலச பூஜை முடிஞ்சிடும். கலச பூஜை முடிந்த பிறகு நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்காக தரப்போறேன். அந்த வகையில் எட்டாம் நாள் பூஜை என்னைக்கு செய்யணும்னா 29/8/2010 ஆவணி மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை இதை பூஜை செய்யணும். பூஜை செய்ய உகந்த நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம், அல்லது காலை 7:30 மணியிலிருந்து 8:45 மணி வரைக்கும், அல்லது காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும், அல்லது மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு கன்வீனியா இருக்கோ, எந்த நேரம் சாதகமாக இருக்கோ அந்த நேரத்தில் பூஜை செய்யுங்கள். பூஜைக்கு நீங்கள் வந்து அருகம்புல் அர்ச்சனைக்கு பயன்படுத்துங்க. அருகம்புல் மல்லிகை இப்போ மல்லிகை பூ இரண்டுமே பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நெய்வேத்தியம் என்ன வைக்கிறீங்கன்னா எலுமிச்சை சாதம் உளுந்து வடை. எலுமிச்சை சாதம் உளுந்து வடை விநாயகர் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நெய்வேத்தியம். அந்த நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் செஞ்சு வச்சுட்டு என்ன மந்திரம் சொல்றீங்க அப்படின்னா, ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். சொல்றேன், ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி உங்களது பூஜையை தூபதீபம் காட்டி நிறைவு செய்யுங்கள். பூஜையை நிறைவு செய்து அனைவருக்கும் இந்த பிரசாதத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். எட்டாம் நாள் பூஜை சிறப்பாக செய்யுங்கள். இன்னும் 3 நாட்கள் இருக்குது. 11வது நாள் பூஜை ரொம்ப சிறப்பாக செய்ய போகிறோம். 9வது நாள் பூஜை, 10வது நாள் பூஜை, 11வது நாள் பூஜை, இந்த 3 பூஜையுமே இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துடும். அதனால் தொடர்ந்து இந்த பூஜைகளை சிறப்பாக செய்யுங்க. அன்பானவர்களே, தனாஷ்டகீதை புத்தகத்துக்கு பதிவு பண்ணியிருக்கவங்க விரைவில் நீங்கள் பணம் செலுத்தி உங்கள் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தில் சந்திக்கிறேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.